ஆசானை தேடி செல்ல வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன் கோடீஸ்வரனா பார்த்தாலும் சரி சக்கரவர்த்தியா பார்த்தாலும் அறியாமல் உள்ளவனே இருள் சேர் இருவினை சேரான். நல்வினை செய்ய தீவனை இருந்தால் அவன் அறியாமல் உள்ளவன். இறைவன் பொருள் செயல் புகழ் புரிந்தார் மாட்டு புரிதல் செயல்படுது. அவன் நல்ல பிறப்பாடுபட தீய பிறப்பாடு பிறவியற்று போவான். அதுக்குரிய முறை முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். தக்க ஆசானத்தை அலைய வேண்டும். தேவையில்லையா விழுந்து வணங்க வேண்டும். திருமந்திர அருப்பா தொடை வேண்டும். படிக்க வேண்டும். கேட்கணும். கெஞ்சி கேட்கணும். தோத ஏக்கத்துண்டு எந்த அளவுக்கு நெருங்குறியோ அந்த அளவுக்கு உனக்கு உற்சாகம் வரும். அதை நெருங்க நெருங்க பாவம் தீரும். நெருங்க நெருங்க புண்ணியம் பெருகும். நெருங்க நெருங்க கடன் சுமத்தீரும். நெருங்க நெருங்க மன அமைதி வரும். நெருங்க நெருங்க உடல் ஆரோக்கியம் வரும். நெருங்க நெருங்க தெளிவாக தெளிந்து அறிவு வரும். நெருங்க நெருங்க பண்புள்ள மக்கள் நட்பு கிடைக்கும். தெளிந்து அறிவு வரும். அவன் சிறந்த அறிவாளி. மிகப்பெரிய கல்வி கடல் உள்ளவன். கல்வி கடல் போன்றவன். நீயோ அறியாதவன். இந்த கல்வியில் அது ஞான கல்வி. அது ஞான கல்வி தான் என்னான்னு கேட்டான். எப்போது ஒருவன் ஞானிகள் உண்டு என்று நம்பியும் திருவடி பட்டுக்கொண்டான் அன்றைய ஞான கல்வி. எப்போது ஞானிகளை பூஜை செய்து ஆட்சி பெற்றுக்கொள்ள நினைக்கிறனோ அன்றைய சாக கல்வி. எப்போது ஒருவன் ஞானிகள் ஆட்சி பெற்றுக்கொள்ள நினைக்கிறான் அது சத்து விசாரம். அதுவே பிறப்பிக்கு மருந்தாக அமையும். இந்த துறையின் அமைப்பு இது போன்ற ஒரு இயக்கம் இருக்க வேண்டும். யாரோடு தொடர்பு கொள்ள வேண்டும்? மதுமங்கையோடு இருக்கிறானே, வீண் பொழுது போக்குறானே, வீணர்கள். அவன் தொடர்பு இருந்தால் வரும் அவனுக்கு வந்து புத்தி. சார வேண்டும் சத்து சங்க சத்து விசாரத்தை. சத்து சங்கத்தை சார வேண்டும். சத் மார்க்கம் அதான் சன் மார்க்கம்னா சத்து மார்க்கம். அசத்து மார்க்கம் இல்லை இது. அதான் சத் மார்க்கம் சன் மார்க்கம். என்ன அவ்வளோ ரகசியம்? சன் மார்க்கம் இதுலேயே ரகசியம் இருக்குது. சன் மார்க்கம் சத் மார்க்கம் இது மார்க்கம். அசத்து மார்க்கம் இல்லை இது. சத் மார்க்கம் அந்த மார்க்கத்தை தேட வேண்டும். யார் ஒருத்தோட வேண்டும்? ஏன் சான்றோர் இருப்பானா? பண்புள்ள மக்கள் இருக்கிறானுங்களா? அதை பற்றி பேசுகிறோம். எங்கே திருக்குள் படிக்கிறாங்களே, திரு அருள்பா படிக்கிறானா, திருவாசம் படிக்கிறான, பேக்கணும் கேட்கணும். என்ன ஆர்வம் இருந்தது உனக்கு? உடம்பை பற்றி அறிந்தாயா? உயிரை பற்றி அறிந்தாயா? காலம் வந்துடுவானே, காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னினார். ஆக நிலை உயர்ந்ததுக்கு விடாமல் சிந்திப்பான். என்ன அப்படி சிந்திக்கிறானா? ஒன்றுமே இருக்காது. காலையிலேருந்து செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏதாவது தினம் பத்தாயிரம் ஐயாயிரம் சம்பாதிப்பான். என்னடா வச்சிருக்கல, அது பொருள் தன்மை தெரியுமா? அந்த பொருள் ஏதோ பிரச்சனைத்துக்கு கருவி தான். அது சாமாவிக்கு மருந்தோ? சாமாவிக்கு மருந்து நினைச்சா சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன கற்பனை? சாமாமிக்கு மருந்து பிறவி பிணிக்கு தீர்க்கும் மருந்தாக நினைக்க வேண்டும். அந்த பொருள் பிறவி பிணிக்கு தீர்க்கும் அறிந்தவனுக்கு, ஞானம் உள்ளவனுக்கு, பண்புள்ளவனுக்கு, தயவு உள்ளவனுக்கு, ஞானிகள் ஆசி பெற்றவனுக்கு பொருள் சேர்ந்தால் ஏதானதானே செய்யணும். நல்ல காரியம் செய்துக்கணும். புண்ணியத்தை தேடிக்க நினைப்பான். பவிகள் பொருள் சேர்ந்தால் இருகப்பற்றி கொள்வான். அதோட விலை எப்படி இருக்குன்னா ஈன பிறவி எடுத்தான் நான் வள்ளுவன். யாரானா? ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.